प्रबल पழம்பெரும் நடிகையான ஜெமினி ராஜேஸ்வரி வயது 94 மாரடைப்பால காலமாயிருக்காங்க. இந்த சம்பவம் திரையுலகினர அதிர்ச்சியில் அழுத்திருக்கு. காரைக்குடியை பூர்வீகமாக கொண்ட ராஜேஸ்வரி மேடை நாடகங்கள் மூலமாக திரையுலகில் அறிமுகமானாங்க. இவங்க 1000-க்கும் மேற்பட்ட நாடகங்கள்ல நடிச்சிருக்காங்க. மேலும் சந்திரலேகா படத்தின் மூலம் சினிமாவில் நடன நடிகையாக அறிமுகமான இவர் 400-க்கும் மேற்பட்ட படங்களுக்கு நடனமாடியிருக்காங்க. பின்னர் காதல் படுத்தும் பாடு படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலம் அடைஞ்சாங்க. அதனைத் தொடர்ந்து 16 வயதிலே சின்ன வீடு, மண் வாசனை, நிறம் மாறாத பூக்கள், இது எங்க நாடு, உனக்காக நான், திருடன் மற்றும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த வேலைக்காரன், எதிர்நீச்சல் மற்றும் கயல் போன்ற பல படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலம் அடைந்தார். 16 வயதிலே படத்தில் இவர் பேசிய ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கிறவளாச்சே என்கிற வசனம் இவரை ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் பிரபலமடைய செய்தது. இந்த நிலையில் 94 வயதான நிலையில் வயது முதுமையின் காரணமாக வீட்டில் இருந்த நடிகை ராஜேஸ்வரிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மூச்சு திணறலும் ஏற்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அவர் காலமாகியிருக்கிறார். அவரது மறைவு திரை ரசிகர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ராஜேஸ்வரியின் மறைவு என்பது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டது எனவும் கருத்து பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மேலும் ஒரு சினிமா பிரபலம் உயிரிழந்திருப்பது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்திருக்கிறது. ஆர் கே செல்வமணி, மனோஜ்குமார் உட்பட பல இயக்குநர்கள் படங்களில் கலை இயக்குநராக பணியாற்றியவர் அங்கமுத்து சண்முகம். தமிழ் தெலுங்கு மொழிகளில் 100-க்கும் மேற்பட்ட முன்னணி கதாநாயகருக்கு படங்களில் கலை இயக்குநராக பணிபுரிந்தவர். கலை இயக்குநர்கள் சங்கத்தில் தலைவராகவும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளத்தின் பொது செயலாளராகவும் தொடர்ந்து 3 முறை தேர்வாகி பணிபுரிந்து வந்தார். புற்றுநோய் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த அவர் அதற்காக சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் இன்று காலை அவர் காலமானார். அவரது மறைவிற்காக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இரங்கல் செய்தி பதிவிட்டிருக்கிறார்கள். அங்கமுத்து சண்முகம் மற்றும் ஜெமினி ராஜேஸ்வரி இந்த 2 பிரபலங்களின் ஆன்மா சாந்தி அடையணும் நினைக்கிறவங்க வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய இறங்க செய்தியை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மேலும் தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.